வணக்கம் மக்களே, ஓம் சக்தி பனிச்சஸ் உரிமையால் நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம அதில். இப்போ நம்ம பர்னிச்சர் சம்மந்தமான கண்டினியூவாக வீடியோவும் ஒரு ரெண்டு நாள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மரபீரம், கோங்கு மரபீரம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் சார். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நம்ம? இந்த வீடியோ பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, கோங்கு மரபீரை பார்க்க போறோம். ஓகே ஓகே, இதுதானா? ஆமா, கோங்கு மரபீரன்றது இதுதான். இப்போ இதுல கோங்கு மரபீரை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா, ரேட் வைஸ் ஆகும், குவாலிட்டி மாறும், சேஞ்சஸ் ஆகும். இப்போ நம்ம கடையில் வச்சிருக்கிறது வந்து ரீட்டைலுக்காண்டி, கஸ்டமருக்காண்டி வச்சிருக்க பீஸ். இது பாக்குறீங்களா, கோங்கு மரபீரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, ஒரு 70% மரம் வந்துடும், மித்த ஒரு 30% வந்து எம்டிஎஃப் மிக்சடுல வரும். சரிங்களா? இன்ஜினியரிங் வுட் மிக்சடுல வரும். இன்ஜினியரிங் வுட் வரும். எம்டிஎஃப் வரும், இன்ஜினியரிங் வுட். கோங்கு மரபீரலே மரம் வந்து கோங்கு இருக்கு, படாக்கு இருக்கு, வேங்கை இருக்கு. அந்த கோங்கு வேங்கை படாக்குன்றப்ப ரேட் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி போடும் மரபீரை பொறுத்தளவு. அப்படி என்ன பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 12,500 இருந்து இருக்குது. உதாரணத்துக்கு பீரோவை பொறுத்தளவு ஒன் சைடு மிரர் வரும், மேரேஜ் பர்பஸ்க்கு எடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மிரர் வேணாம், வேற ஆப்போசிட் ரெண்டுமே ஒரே பிளைனா பண்ணி கொடுங்க, டிசைனா நீட்டா பண்ணி கொடுங்க அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குறது கிளாஸ் இல்லாமல் கீழே பாத்தீங்கன்னா, இந்த டிசைன் இது ஒன்னா இருக்கும், இதே மாதிரி இது இது ஒன்னா போட்டா பார்க்க நீட்டா இருக்கும் உங்களுக்கு. பீரோவை பொறுத்தளவு சரி சரியா. இப்போ அது பீரோவை பொறுத்தளவு குவாலிட்டி வைஸா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கோங்கு வேங்கை மிக்சடுல இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா படாக்கு வரும், படாக் பீரோ இருக்கும். சரி சரி, இது வந்து பட்ஜெட் வைஸ்ல மீடியமான ஐட்டத்துல வரும். ரைட், ஓகே. நான் சொல்றது 12,500 சொல்றேன் பாத்தீங்களா, அது வேங்கையில வரும். ரைட், ஓகே. அதுக்கு கீழே இருக்கு கமர்ஷியல் இருக்கு, வியாபாரிகள் கொடுக்கறதுக்காண்டி வச்சிருப்போம். அது வியாபாரிகள் கொடுக்கறது ரீட்டைல் வியாபாரத்துக்கு வராது. சரி சரி, டைரக்ட் கஸ்டமர் கொடுக்கற இடத்துக்கு கமர்ஷியல் ஐட்டம் வராது உங்களுக்கு. ரைட், ஓகே ஓகே ஓகே. கடையில இருக்கிறது பாத்தீங்கன்னா, கோங்கு வேங்கையில பீரோ வரும். பீரோட நம்ம கடையில வந்து பீரோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 12,500 இருக்கு சார். இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஆடி ஆஃபர்ல வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம், அதுலயும் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுலயும் நீங்க ஆஃபர் சொல்லி போறது, இப்போ ஆடி முடிஞ்சிருச்சு, மித்த நாள் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எதுவும் உண்டா? ஆஃபர்ஸ் இருக்குது, ஆடிக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் பொருள். ஆமா, அதுக்காண்டி நான் ரொம்ப இருக்கு சொல்ல மாட்டேன், அவரேஜான ரேட் இருக்கும். சரி, நியாயமான கரெக்டான ரேட்டாக இருக்கும். ரைட், ஓகே. இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா, வெறும் 5,000 இந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் நம்மளை வந்து இருக்குது, அதுக்கு என்ன வித்தியாசங்கள்லாம்? நான் நீங்கள் ஒரு உரிமையாளர், உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு நீங்கள், நீங்களே கட்டணம் ரெடி பண்ணிலாம் பண்ணி கொடுத்துட்றீங்க. இல்லை இல்லை, அது வந்து எப்படின்னா, நம்ம அடுத்தால குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க அந்த பட்ஜெட்டில் இதை கொடுப்பாங்க. 5,000 கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் போய் பொருளை நேராக பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்கு செக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காண்டி அங்கே எடுக்காதீங்க, இங்கே நல்லா இருக்கும்லாம் பிடிச்ச மாதிரி. நம்ம நமக்கேற்ற மாதிரி நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், எனக்கு மனநிறைவு வேணும். சரி, நம்ம ஆயிட்டு போகிறாங்கப்பா, இவங்களோட இன்னொரு கஸ்டமர் வரணும், அது ஒரு இதான். கம்யூனிகேஷன் தான் முக்கியம், கண்டிப்பாக அதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ பாட்டு வர்றாங்க. ஸோ இது மாதிரி மற்ற வீடியோஸ் பாட்டு தான் அங்கே போயிருப்பாங்க, அதில் சில ஏமாற்றம் இருக்க தான் செய்யக்கூடியது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன வித்தியாசம் சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த குவாலிட்டி விஷயம் சொன்னீங்க. ஸோ அந்த குவாலிட்டி இங்கே கொடுக்கக்கூடியது சொல்லிட்டீங்க அப்படியே. ரைட், ஓகே ஓகே. இப்போ அதுக்காண்டி வீடியோ பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து பார்க்குறாங்கன்றதுக்காண்டி கிடையாது. இப்போ நான் வந்து ப்ரொமோஷன் நாங்கள் இப்போ பண்ணுறோம், வியாபாரத்தில் பண்ணுறோம்னா, இப்போ நாங்கள் இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். எங்களை மாதிரி மித்தம் எப்படி கொடுக்குறாங்க, குவாலிட்டி விஷயத்தில் எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியாது. இப்போ நாங்கள் எங்களோட தொழிலில் நாங்கள் பண்ணுற குவாலிட்டி விதத்தை நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம். நாங்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுங்க, அவ்வளோதான். ரைட், ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ பின்னாடி சார், பின்னாடிக்கு சேம் அதே கோங்கில் வரக்கூடியதா எல்லாமே ஃபுல்லாமேவா? ஆமாம், கோங்கு வேங்கை தான் ஃபுல் வில்லை. சரி, கோங்கு வேங்கையில் வரும் மரம் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே, கோங்கு வேங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்னு தான் 70% பிரேம் ரேம் எல்லாமே மரம் வந்துடும் எல்லாமே. இப்போ இது எத்தனை ஆயிட்டு சார்? இது 6 அடி சார். 6 அடி? 6.5 6 அடி பீரோ வந்துடும். ரைட், ஓகே. இது தூக்கிறதுக்கு 3 பேர் கம்பல்சரி வேணும். ஓ, கண்டிப்பாக 3 பேர் குறைஞ்சி தூக்க முடியும். 3 பேர், 4 பேர் இருந்தால் நல்லா தூக்கும், 4 பேர் இருந்தால் ஃப்ரீயாக தூக்க முடியும், வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஓகே ஓகே. சரி சார், ரொம்ப நன்றி. நன்றி மக்களே. இப்போ கோங்கு மரபீரை பற்றி பார்த்தோம் நம்ம, சரிங்களா? இதான் தகவல் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு, அதில் சாம்பிள் பீஸ் இங்கே இருக்குது.
பீரோட ப்ரொடக்ஷன்லேயும் வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து எடுத்துக்கலாம். நன்றி.